லார்ட், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:20-23 வசனங்கள் இப்படி ஆய் சொல்கிறது: எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். Ephesians 1:20-23. Which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all principality and power and might and dominion, and every name that is named, not only on this age but also in that which is to come. And he put all things under his feet and gave him to be head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற மகிமையும் கனத்தையும் வல்லமையும் வேத வசனங்கள் வர்ணிக்கிறது. எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் அவர் மேற்பட்டவரா? அவர் உன்னதங்களில் தேவனுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறாரா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தலைவரா? இன்றைக்கு கூட நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். இன்றைக்கு கூட என் வாழ்க்கையிலே குறைகளோடு இருக்கிறேன், நான் சில காரியங்களில் தனித்து விடப்பட்டதை போல உணர்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்தில் நீ வெறுமையை உணர்கிறாயோ, குறையை உணர்கிறாயோ, அந்த இடத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். பக்தனாகிய மோசே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ண அனுப்பும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தான் திக்குவாயன் மந்தனா உள்ளவன் என்று தன் குறையை சொல்லுகிறார். இப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் உன் வாயோடு இருந்து உன்னை பயன்படுத்துவேன். இன்றைக்கு கூட நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எந்த குறைகளோடு நீங்களும் நானும் கண்ணீர் விடுகிறோம் என்று நமக்கு தெரியும். அந்த குறைகளை நிறைவாக்க அந்த இடத்திற்கு தேவன் வந்து நிரப்புவார். ஒருவேளை நமக்கு அருமையானவர்களை இழந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்தை நான் நிரப்புவேன். ஒருவேளை நமக்கு தனிமையில் இருந்து யாருடைய உறவும் கிடைக்காத ஒரு லோன்லினஸ்குள் இருந்தால் கருத்து சொல்கிறான், உன் பக்கத்தில் வந்து நின்று உன்னுடைய நண்பனாக உன்னுடைய தாயாக தகப்பனாக நான் வருவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எல்லா வல்லமையும் அதிகாரம் பெற்ற நண்பர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். எல்லா வல்லமையும் அதிகாரம் பெற்ற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். எல்லா வல்லமையும் அதிகாரம் பெற்ற ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். எல்லா வல்லமையும் அதிகாரம் பெற்ற இரட்சகர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை தேற்றிக் கொள்வோம். இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் விண்ணகத்தில் அவரோடு கூட கண் விழிப்போம். அந்த நாளுக்காய் ஆயத்தமாகி காத்திருப்போம். ஜெபமண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவாகி உம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அறிந்த ஒரு வாழ்க்கை நீர் தருகிறதற்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். இன்றைக்கு கூட என்னென்ன காரியங்கள் குறைவுகளோடு தனிமையோடு இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்திருக்கிறார்களோ அந்த இடத்தை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்றபடி நிறை எங்கள் எல்லைகளுக்குள் வந்து இறங்குவீராக, எங்களை நிரப்புவீராக. நீர் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.